Hey everyone, welcome to SRISEN. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹெல்த்தியான சாக்கோஸ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். நம்ம கடையில் வாங்குகிற சாக்கோஸில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் இதெல்லாம் சேர்ந்து செய்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து நம்ம கிட்ஸ்க்கு இல்லை நம்மளுக்கே கூட அது நிறைய கெடுதல் தான் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டிலையே இதை எப்படி ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு கப் வீட் ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/3 கப் ராகி மாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல்மண்ட் ஃப்ளோர் இல்லை வேறு எதுனா திணை மாவு அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1/3 கப் நாட்டு சர்க்கரையை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட உருக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து சும்மா 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சேர்க்க போகிறது ஆப்ஷனலானது 1/4 கப் அளவுக்கு டேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா சர்க்கரையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இதை ஒரு திக்காக மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம குக்கீக்கெலாம் டோ பிசைவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம சாக்கோ ஷேப் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து இதை நல்லா உருட்டி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பார்க்கவும் சாக்கோ ஷேப்பில் இருக்கும். ஸோ இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு இது வந்து 8 to 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக பிஸ்கெட் மாதிரி இருந்துச்சு. இதை நம்ம கிட்ஸ்க்கு அப்படியே கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை பாலில் ஊற்றி டேஸ்ட் பண்ணலாம். இதை நம்ம ஸ்டவ் டாப்லேயும் பண்ணலாம். நம்ம கேக்லாம் எப்படி பேக் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு கடாயில் இல்லை இட்லி பாத்திரமில் கீழே மண் இல்லாட்டி சால்ட் வச்சு சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அழகாக இந்த சாக்கோஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா கெட்டே போகாது. இதை விட ஒரு ஹெல்த்தியான சாக்கோஸ் இருக்கவே முடியாது. நம்ம வீட்லேயே சிம்பிளாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும். நம்ம கிட்ஸ்க்கு நல்ல ஹெல்த்தியான உணவை கொடுத்தோம் அப்படின்ற சந்தோஷமும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பை பை.